வெல்கம் டு மருமகள் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஃபில்டர் காஃபி எல்லோரும் வீட்டில் போடுறது தான், பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையான ஃபில்டர் காஃபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அன்நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஒரு பர்ஃபெக்டான ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் காஃபி போட இந்த மாதிரி சின்னதாக நான் ஒரு ஃபில்டர் எடுத்திருக்கேன். இது பாட்டம் பார்ட்டு, அதுக்கு மேலே அப்பர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிளஞ்சருன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளஞ்சரை நான் அப்பர் பார்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஃபில்டர் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணுறது வந்து உதயம் ஃபில்டர் காஃபி பவுடரு. உங்கள்கிட்ட எந்த ஃபில்டர் காஃபி பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிளஞ்சர் மேலே கவர் ஆகிற அளவுக்கு ஃபில்டர் காஃபி பவுடரை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பபுள்ஸ் வரணும். கொதித்த உடனே நான் அந்த ஃபில்டரில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபில்டரு தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போது நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணுறேன். அப்போ வந்து அதோடய டிகாக்ஷன் எல்லாமே பாட்டம் பார்ட்டில் நமக்கு கலெக்ட் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்பர் பார்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த டிகாக்ஷனை நான் ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சூடான காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக டிகாக்ஷன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் டிகாக்ஷனை. ஸோ இப்போ வந்து நல்ல சுண்ட காய்ச்சின பால் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்ல சூடாக இருக்கும் பொழுது நம்ம இந்த டிகாக்ஷனோடு ஆட் பண்ணிடணும். ஸோ இதில் மெயினான விஷயமே இந்த காஃபியை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்றது தான். ஸோ இந்த காஃபியை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா தூக்கி மிக்ஸ் பண்ணணும், நல்லா தூக்கி ஆற்றணும். ஸோ அப்போ வந்து அதோட மேலே வந்து அந்த ஃப்ரோத் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரோத் வந்தால் தான் அந்த காஃபி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியாக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரோத் நல்லா பெருசாக வந்திருக்கு. இதுக்கு மேலே சும்மா கொஞ்சமாக அந்த டிகாக்ஷனை ஆட் பண்ணுறேன். ஸோ பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லான, ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டான ட்ரெடிஷ்னல் டைப் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.